வணக்கம், முத்துநகர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி வந்து ரீல் ராடை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதா நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த ரீல் ராடை வச்சு 15 கிலோ மீன் வரை வந்து அதிகபட்சமாக பிடிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வந்து பிடிக்கிற இருந்தால் வந்து இதோட பெரிய மீன் ரீல் ராடை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். இது எந்த பார்த்தீங்கன்னா வந்து முயல் தீவுக்கு முன்னாடி உள்ள இடம். முன்னாடி வந்து முயல் தீவில் வந்து எல்லோரும் போகிறக்கு வந்து அலோவ் பண்ணாங்க, ஆனால் இப்போ வந்து யாரும் போகிறக்கு அலோவ் கிடையாது. ஆனால் நம்ம வந்து படகுல போய் வந்து படகை பிடிச்சி நம்ம வந்து கொற்றா சுரன்றக்கு இந்த மாதிரி வேலைகளை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இதுதான் அந்த பெல்ட்டு. இப்போ மெயினாக வந்து இவங்க வந்து பாறை மீனை தான் வந்து கனெக்ட் பண்ணி வந்து தூண்டி போடுறாங்க. இப்போ இன்னொரு ஆர்டர் இருக்குது, இன்னொரு அண்ணனே வந்திருக்காங்க, மொத்தம் ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க. இவங்க வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது என்னச்சுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து மீன் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு போவாங்க. நிறைய மீன் பிடிச்சாங்க அப்படின்னா வந்து விற்பனை கொண்டு போயிடுவாங்க, ஆனால் அதிகமாக வந்து வீட்டுக்கு தான் இவங்க வந்து கொண்டு போவாங்க. இப்போ செட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ரீல் ராடை பயன்படுத்தி அதுக்கப்புறம் வந்து தூண்டி போட்டு மீன் பிடிக்கிறதுனாலுமே வந்து காற்று வந்து ஒரு 10-11 இருந்துச்சு அப்படின்னா வந்து மீனெல்லாம் நிறைய மாட்டோம். அதேமாதிரி தண்ணியுமே வந்து கொஞ்சம் வந்து கலக்கா இருக்கணும், ரொம்ப வந்து கலக்கா இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து பாசிகளுமே வந்து வரக்கூடாது. ஏன்னா பாசிகள் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ரீல் ராடை வந்து சுத்தம் போய் என்னன்னா அந்த லூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிக்கில் வந்து மாட்டிக்கிறோம். அப்போ வந்து மீன் வந்து கடிக்கும் போது என்னாகனா வந்து மிஸ் ஆகி போயிடும். இந்த மாதிரியும் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பாறைகள் வந்து மிஸ் ஆகி போச்சு. இதுதான் இப்போ அண்ணன் வந்து முதல்ல வந்து ஜிக்கு யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஜிக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெட்டல் ஜிக்கு. இது வெயிட்னா 40 கிராம் வெயிட்டு. இது பார்க்குறதுக்கு வந்து மீன் மாதிரியே இருக்கும். இந்த ஜிக்கை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து மீன் தான் கடிக்க வரும். அப்போ அந்த தூண்டியில் வந்து மீனோட வாய் வந்து பட்டுரும். அப்போ இப்படி தான் வந்து மீன்கள் வந்து மாட்டுது. நிறைய இடத்துல வந்து இந்த அண்ணங்க வந்து மீன் பிடிக்க போவாங்க. நம்ம தூத்துக்குடி சைட்லேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து வாலி நோக்கம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து வைப்பார். இந்த மாதிரி இடங்களில் நிறைய இடங்களில் வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம வந்து நம்ம தனுஷ்கோடி போனதுக்கு முன்னாடி அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த அண்ணன் போய் வந்து 6 கூட வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த அண்ணனோட பேர் வந்து மோகன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அலை வந்து கரெக்டாக இருக்குது, காற்றுமே வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கடலுக்கு முன்னாடி வந்து லைட்டாக வந்து பச்சை கலரில் வந்து பாசி இருக்குது. இப்போ அந்த அண்ணன் வந்து ஜிக்கை வந்து அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும்போது கிட்ட வரும்போது வந்து மீன் கடிக்கும்போது என்னென்னா அந்த பாசியில் பட்டோன்னா வந்து டக்குன்னு வந்து மீன் வந்து விலகி விலகி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு பச்சை கலரில் வந்து பாசியாக இருக்கு பாருங்களேன். அப்படியே ஒரு லேயராக வந்து லாஸ்ட் வர இருக்குது. மணி இப்போ பார்த்திங்கன்னா வந்து 3 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து இந்த அண்ணன் வந்து ஒரு 6 மணி வரை வந்து தூண்டி போகலான் இருக்காங்க. இன்னொரு அண்ணன் நம்ம பெனிட் அண்ணன்னு வருவாங்க. நம்ம எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். தெளிவாக தான் தெரியும். அது வந்து சின்ன சிக்காக இருக்கனால நம்மளுக்கு வந்து வீடியோவில் வந்து தெரியவாக தெரிய மாட்டேங்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பாப்பர் போடும்போதும் சரி, உங்களுக்கு வந்து நான் காட்டினேன் அந்த எப்படி வந்துச்சு அப்படின்னு. போன வீடியோவில் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து அந்த கட்டா மீன் பிடிச்ச பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் வந்து தெரியும். ஆனால் இதில் வந்து ரொம்ப பொடிசாக இருக்கனால தெரிய மாட்டேங்குது. இந்த அண்ணன் வந்து பாறைக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறனால வந்து இங்கே வந்து பண்டாரிகள் வந்து ஓரளவு வந்து பண்டாரி கிடைக்கும். ஆனால் இவங்க வந்து மெயினாக வந்து பாறை தான் வந்து கனெக்ட் பண்ணி வந்து பிடிக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. மணி இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 5 மணி ஆகிட்டு. நம்ம கூட வந்த அண்ணன் இன்னொரு அண்ணனுக்கு வந்து பாறை மீன் வந்து தூண்டியில் மாட்டிருச்சு. இப்போ வந்து தூக்குறாங்க. நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து அந்த அண்ணன் தூக்கிட்டாங்க. எதனாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடந்து போக முடியாது. அந்த கல்லில் வந்து நடந்து தரையில் நடக்கிற மாதிரி ஸ்பீடாக நடக்க முடியாது, நம்மளை வந்து வலிக்கி விட்டுரும். அதனால் மெதுவாக தான் போனால். ஆனால் அதுக்குள்ளேயுமே வந்து அண்ணன் தூக்கிட்டாங்க. இல்லைனா பாறை வந்து மிஸ் ஆகிறக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம கிட்ட போயிட்டு வந்து காட்டலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து அந்த அண்ணனுமே வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பாறையை தூக்கிட்டாங்க. இல்லைனா வந்து தட்டி போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தூக்கிட்டாங்க. இது எப்படி பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோமீட்டர் இருக்கும். இதெல்லாம் வந்து அண்ணா வந்து வீட்டுக்கு தான் கொண்டு போவாங்க, குழம்புக்கு கொண்டு போயிடுவாங்க. இப்போ வந்து இதே வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா வந்து ஒரு 10 கிலோ சைஸ், 12 கிலோ சைஸாக இருந்துச்சுன்னா வந்து கம்மியில் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. இன்னொரு 4 பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுமே வந்து ரீல் ராடை பயன்படுத்தி மீன் பிடிக்க தான் வந்திருக்கிறாங்க. நல்லா அடி ஏறி இருக்குண்ணே. ஆ ஆ அடி நல்லா ஏறிட்டு நல்லா.
உள்ளே போட்டேன்னு சொல்ல முடியாது. நல்லா பூனையும் கொடுக்கணும். செடி மேல வச்சிருவோம். ஓடட்டு ஓடட்டு எடுத்தேன். சரி சரி. செத்தி தட்டிட்டு கூட சொல்லுது ஜாகிரதை தூக்கிட்டேன். ஒரு கிலோ இருக்கும். ஆ ஒரு கிலோ இருக்கும். எல்லாருமே வந்து ரீலோட வந்து இந்த இடத்துல பாறை அடிச்சனால வந்து பக்கத்துலேயே வந்து பிடிக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாறை வந்து நடமாட்டம் இருக்கும் போய் தான் இந்த நனுக்கு வந்து கடிச்சிருக்கு. அதனால் என்ன செய்கிறாங்கன்னா எல்லாருமே வந்து பக்கத்து பக்கத்தில் நின்று வந்து இந்த பாறை மீனை வந்து கனெக்ட் பண்ணி வந்து பிடிக்கலான்னு உட்காந்து போட்டுட்ருக்காங்க. இதே வந்து மீன் கடிக்கலை அப்படின்னா வந்து வேறு இடத்துக்கு வந்து நவுன்றுவாங்க. இதில் வந்து என்ன ஒரு சிக்கலாச்சு அப்படின்னா வந்து பாசி தான் வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. அந்த அண்ணனுக்கு மோகன் அணுக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு பாறை வந்து மிஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ அங்கே ஒரு மூணு பேர் வந்து பிடிச்சிட்ருக்காங்க பாருங்கள். மிஸ் ஆகிட்டு இல்லைன்னா அந்த அண்ணனே வந்து பாறை மீன் வந்து ஒரு நாலஞ்சு பாறை பிடிச்சிருப்பாங்க. எப்படியும் கரெக்டாக அந்த பாசிக்கிட்ட வர வந்து மீன் வந்து விலகி போயிருச்சு. மணி இப்போ வந்து 5:30 ஆகிட்டு. பொதுவாக அந்த டைமில் வந்து மீன்கள் வந்து நல்லா கடிக்கும். ஆனால் வந்து மீன்கள் வந்து இந்த டைமில் கடிக்க மாட்டுக்கு. எதனாலும் பார்த்திங்கன்னா வந்து இறைகள் வந்து நிறையா வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பக்கத்துலேயே நம்மளுக்கு வந்து ஒரு ஊழி, ஒரு பெரிய ஊழி வந்து சின்ன மீன்களை வந்து கூட்டங்களை வந்து விரட்டி போய்கிட்டு இருந்துச்சு. இதனாலேயே நம்மளுக்கு வந்து தூண்டில கடிக்காது. ஏன்னா வந்து சின்ன மீன்கள் அரையும் போது அதே வந்து இறையாக சாப்பிட்ரும். பொதுவாக பாறை மீனை பிடிக்கும் போது என்ன செய்யணும் அப்படின்னா வந்து அந்த மோட்டர் வந்து ஸ்பீடாக வந்து சுற்றணும். இதே வந்து கொடுவா மீனாக வந்து கொஞ்சம் விட்டு விட்டு தான் சுற்றுவாங்க. இதேமாதிரி ஒவ்வொரு மீன்களுக்குமே வந்து ஒவ்வொரு டெக்னிக்கல் இருக்குது. அதே மாதிரி மீன் மாட்டிருச்சுன்னா அதே மாதிரி வந்து பாறையாக இருந்தால் கொஞ்சம் லூஸ் பண்ணி வந்து அதுக்கப்புறம் தான் பிடிப்பாங்க. இதே வந்து பண்டாரியாக இருந்தால் சரச்சரன்னு பிடிச்சிருவாங்க. ஏன்னா வந்து அது கல்லுக்குள்ளே வந்து பண்டாரி மீன் டக்குன்னு போக பார்க்கும். பாறை வந்து கொஞ்சம் விலங்க வந்து இழுக்க பார்க்கும். ஆறு மணி வரை பாறை கிடைக்காதனால ரெண்டு பேருமே வந்து ரெண்டு அண்ணனும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெனிட்டன் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வந்து ஊழியை வந்து இதுக்கு நேரத்து வந்து ஒரு ஊழி ஒரு நாளில் சைஸ் வந்து மஞ்சவாளி ஊழியை பிடிச்சிருக்காங்க. அதனாலேயே இந்த அண்ணன் வந்து அதை கனெக்ட் பண்ணி பிடிக்கிறக்காண்டி இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஊழி வந்து 6 மணிக்கு மேலே தான் வந்து நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்காங்க. அதனாலே வந்து அண்ணன் வந்து 6 மணிலேருந்து ஒரு 7 மணி வரை வந்து ரீலரை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் வந்து எதுவுமே வந்து மாட்டலை. ஊழி மீன் மாட்டலை. 7 மணி வரை இருந்து பார்த்தோம், மீன் எதுவுமே வந்து கடிக்கலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோவில் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க.